இன்னைக்கு நம்ம காலை மலர்ல சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு ஈரோடு கதிர் அவர்கள். குட் மார்னிங் சார். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ சார். நன்றி. ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிற போது நிறைய பணிகள், ஜேசிஸ் சாம்பியன் அப்படிங்கிற அந்த கிளப் மூலமா உங்களுடைய சேவைகள், மரம் வளர்ப்பு குறித்த நிறைய பிரச்சாரங்கள் அதை சார்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி வலை பதிவராகவும் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதுலேயும் நிறைய நண்பர்கள் இணைப்பை ஏற்படுத்தி பல உங்களுடைய பணிகள் பற்றி இன்றைக்கி உங்களுடைய அனுபவங்களை இன்றைக்கி எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். நீங்கள் உங்களோட பணி பற்றி நிறைய எங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆரம்ப காலம் பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்களோட பின்னணி, நீங்கள் படித்தது, நீங்கள் வளர்ந்த சூழல். நான் படித்தது வளர்ந்த சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கிராமம், மிகச்சாதாரணமான ஒரு கிராமத்தை சார்ந்த பின்னணி. அடிக்கடி நகைச்சுவையாக சொல்கிறது, இன்னும் எங்கள் ஊருக்கு பஸ்ஸு கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிராமத்தினுடைய பின்னணியிலிருந்து சாதாரணமான அரசு பள்ளிகளில் தான் படித்து கல்லூரி அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து பிழைப்புக்காக வந்து நகர்ப்புறத்துக்கு புலம்பெயர்ந்த ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி கிராமத்து பின்னணியை சார்ந்து இன்றைக்கி நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர். இது இப்போது உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய அடையாளம் அப்படிங்கிற இந்த வலைப்பதிவர்களுக்கான ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இருக்கீங்க, அதனுடைய நோக்கம் என்ன சார்? வலைப்பதிவுகள் அப்படிங்கிறத வந்து என்னை ஆக்கிரமித்தது பார்த்தீங்கன்னா 2008 கடைசி பகுதிகளில். இணையத்தில் வந்து பிழைப்புக்காக வந்து இணையம் சொல்கிறது இன்டர்நெட்டுங்கிறத நாங்கள் இணையம் சொல்லிகிட்ருக்கோம். இணையங்கிறதுல வந்து அதிக நேரம் புழங்கிட்டு இருந்தாலும் இணையத்தில் தமிழுடைய பயன்பாடுகளும், தமிழில் எழுத முடியும், தமிழில் வாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலம் கழிச்சு தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்தில் ஒரு விபத்து மாதிரி, ஒரு எதிர்பாராத சம்பவம் மாதிரி தான் இணையத்தில் நானும் எழுத ஆரம்பித்தேன். எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் எழுத ஆரம்பிக்கிறப்போ அவங்கள பற்றின தகவல்கள் அறிஞ்சுக்கிறக்கும் அவங்கள கூட சந்திக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே என்னென்னா அந்த ஒரு 1.5 இருக்கக்கூடிய ஒரு அந்த கணினி திரைக்கு முன்னால் மட்டும்தான் இருந்து எழுதிட்டு இருப்போம். அதுதான் உலகம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருப்போம். பட் நிறைய நபர்களை தெரியாது. அந்த மாதிரியான நேரத்தில் வந்து 2009 டிசம்பரில் வந்து ஒரு சங்கமம், ஒரு நிகழ்ச்சி, ஒரு சந்திப்பை வந்து ஈரோட்டில் நாங்கள் முதல்ல ஆரம்பித்தோம். அதில் என்னென்னா இணையத்தில் எழுதிட்டு இருக்காட்கள் நிறைய பேர் புனைப்பெயர்கள் எழுதிட்டுருப்பாங்க, வேறு வேறு வித்தியாசமான பெயர்கள் எழுதிட்டுருப்பாங்க. அவங்களுடைய முகம் கூட நமக்கு தெரியாது. அவங்களுடைய எழுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு வந்து அவங்களையும் நமக்கு சந்திக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குனதுனால வந்து 2009 டிசம்பரில் பண்ணுறப்போ தமிழகத்தை சார்ந்தவர்களும், இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற வேற பகுதியில் இருக்கக்கூடிய பதிவர்களும், வெளிநாட்டை சார்ந்த பதிவர்களும் கூட கலந்துக்கிட்டாங்க. அதற்கப்புறம் வந்து நாங்கள் ஈரோட்டில் வந்து தமிழ் வலைப்பதிவுகளுக்கான ஒரு குழுமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சு அந்த அமைப்பு மூலமாக நாங்களாம் ஒன்றுபட்டு ஏதாவது நல்ல காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சென்றுட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் வந்தாங்க சார் அந்த சங்கமம்? அந்த சங்கமம் நிகழ்ச்சிக்கு வந்து 75 பேருக்கு மேற்பட்ட பதிவர்கள் வந்து அப்போ கலந்துக்கிட்டாங்க. என்னென்னலாம் நீங்கள் பேசுனீங்க, என்ன அந்த சந்திப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம்? அந்த சந்திப்பு அப்படிங்கிறது வந்து வலைப்பதிவர்களுக்குள்ள இதுவரைக்கும் நடந்த சந்திப்புகளில் ஒரு மைல்கல்னு தான் சொல்லணும். மிக திருப்தியான ஒரு சந்திப்பு. குறிப்பாக என்னென்னா வலைப்பதிவர்கள் இருக்கக்கூடிய தெரியாத சில வாய்ப்புகளை பற்றி, வலைப்பதிவுகள் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே கூட அதில் என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான தொழில்நுட்ப விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத மாதிரி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு கருத்தரங்க மாதிரி தான் வச்சுருந்தோம். முதல்ல வந்து பரீட்சாத்தமாக தான் வச்சுருந்தோம். வரக்கூடிய ஆண்டுகளில் வந்து அதனுடைய நீட்சியாக சில விஷயங்கள் இன்னமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வலைப்பதிவராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், அவங்க வந்து அவங்களுக்கான ஆலோசனைகள் என்ன, நீங்க என்ன சொல்லுங்க? வலைப்பதிவர்களாக ஆகணும் அப்படின்னா அந்த blogger.com அப்படிங்கிற ஒரு இணையத்தில் போய் தங்களை பதிவு செஞ்சுக்கிட்டு ஆயிடலாம். ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சொல்றோம்னா ஒரு கட்டற்ற சுதந்திரம் இருக்கு. எந்த ஒரு இதிலும் இல்லாத சுதந்திரம் வந்து இணையத்தில் எழுதக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு கட்டற்ற சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை முறைப்படியாக அவங்க பயன்படுத்திக்கணும். அதாவது என்னன்னா எதை வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இறையாண்மைக்கு மீறின விஷயங்களையோ அல்லது காமம் சார்ந்த விஷயங்களையோ எழுதுறாங்க அப்படிங்கிறத வந்து தவிர்த்துட்டு ரொம்ப நாம் அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் சொல்றதுக்கு என்னன்னா உன்னை சுற்றி நடக்கிற விஷயம், உங்கள் வீட்டை சுற்றி நடக்கிற விஷயம், உன்னை சுற்றி நடந்துட்டு இருக்கிற விஷயம், உங்களுடைய பகுதியில் நடந்துட்டு இருக்க விஷயங்களை மற்றவர்களுக்கு எடுத்துட்டு போறதுக்காக இதை வந்து பயன்படுத்திக்கிங்க. அல்லது உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம், உங்களை வந்து மார்க்கெட் பண்ணிக்கிற, சந்தைப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். எனக்குள்ள ஒரு திறமைகள் இருந்துகிட்டு இருக்கும், அந்த திறமையை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொண்டு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அதற்கு எல்லா இடத்துலையும் நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கவே கிடைக்காது. இணையத்தில் அப்படிங்கிறதுல வந்து நம்ம எழுதி உன்னை வந்து பதிவேற்றம் செய்யறோம் அப்படின்னா அடுத்த வினாடிகளில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்கள் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கு. அதை மிகச்சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை. கரெக்ட். இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரி தலைப்புகளில் ஜென்ரலாக எழுதுறீங்க சார்? என்னுடைய நான் எழுதக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% என்னோடது வந்து கவிதைகளாக தான் இருக்கும். சமூகம் சார்ந்தும் சுய மனசு தொடர்பான கவிதைகள் இருந்துட்டு இருக்கும். அது தவிர மற்றதை எழுதுறதாம் எல்லாமே வந்து சமூகத்தை சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை பற்றியும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அழிவுகளை பற்றி. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளாக வந்து சுற்றுப்புறச் சூழல்னால சந்திச்சுட்டு வரங்கிறனால அதை பற்றின சில கருத்துக்களை வந்து ஆணித்தரமாக அதில் சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் கிடைக்குது? ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வலைப்பதிவுகள் எழுதுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா
சினிமா சார்ந்த திரைப்படம் சார்ந்து எழுதக்கூடியவங்களை வந்து அதிகமாக ரசிப்பாங்க, அல்லது வந்து நகைச்சுவையாக எழுதுறவங்களை அதிகமாக ரசிப்பாங்க அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும். என்னையே சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப வந்து சீரியஸாக எழுதிட்டு போயிட்டுருக்கீங்க, ஒரு கட்டத்து மேலே வாசிக்கிறவங்களுக்கு வந்து இது போர் அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எங்கிட்டே நேரடியாக வந்து ஒரு சில நண்பர்கள் இருந்தோம். பட் சில விஷயங்கள் வந்து எழுதினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அசாதாரணமான ஒரு ஆதரவு வந்து மக்கள் இருந்து வந்திருக்கும். குறிப்பாக வந்து கோடியில் இருவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு, நான் எழுதுனதில் இது வரைக்கும் ரொம்ப ஆத்ம திருப்தியோடு எழுதின தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் முழுக்க முழுக்க வந்து தங்களை வந்து இந்த இயற்கைக்காக அர்ப்பணிச்சிட்ட மக்கள், மரநடுவதையே வந்து வேள்வியாக கொண்ட இரண்டு நபர்களை போய் நேரில் சந்திச்சு அவங்கள பற்றின தகவல்களோட புகைப்படங்களோட போட்டப்போ அதற்கு கிடைச்ச வரவேற்பு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து இணையத்தில் வாசிக்கிறவங்க மேலே வந்து இருந்த மதிப்பு வந்து பல மடங்கு கூடுச்சுன்னு சொல்லணும். அந்த மாதிரியான நல்ல ஆதரவுகள் வந்து நிச்சயமா இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ வருஷமாக எழுதிட்டு இருக்கீங்க சார் வலைப்பதிவு? ஒரு 2008 டிசம்பரில் உள்ள வந்து 2009, இப்போ ஒரு 8 மாதம், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நிறைவடையல. இப்போ இந்த வலைப்பதிவு, இந்த வலைப்பூவில் எழுதுறதில் வந்து சார், இப்போ ஒரு புத்தகம் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ஏரியாலே ஒரு கவிதையோ ஒரு கட்டுரைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வடிவில் வெளியிடுறதுக்கும் இதில் பதிவு பண்ணுற எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க, வரவேற்பு சார்ந்தோ இல்லை உங்களுடைய எழுதுகிற சூழல் சார்ந்து? முதல் முக்கியமான காரணம் வந்து இதில் எந்த செலவும் கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு கணினியும் ஒரு இணைய தொடர்பும் இருந்தால் அதை பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா யார் வேணாலும் எழுதிட்டு போக முடியும். ஓகே ஓகே. புத்தகம் அச்சிட்டு விடுதல் வெளியிடுதல் அப்படிங்கிறது வந்து நிறைய காரணங்கள் இருக்கும். அதுக்காக ஒரு பதிப்பாளர் வேணும், அதுக்காக செலவு பண்ணணும், அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் விற்பனை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இணையத்து மூலமாக நீங்கள் எழுதுறது வந்து திறந்த வெளி வாய்ப்பு, அதுக்கான திரட்டிகள் நிறையா இருக்கும். இப்போ தமிழ் மனம் இண்டலி அப்படிங்கிற திரட்டிகள் இருக்கும். நீங்கள் எழுதக்கூடிய உங்களுடைய பதிவை அதை வந்து நாங்கள் இடுகின்னு சொல்லுவோம், உங்களுடைய ஆக்கத்தை உங்களுடைய படைப்பை வந்து அதில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது அடுத்த வினாடி வந்து அந்த திரட்டிகளின் வழியாக வந்து அந்த திரட்டிகளை யார் யாரெல்லாம் உலகம் முழுவதும் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வினாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னுமே வந்து இணையத்தில் வாசிக்கக்கூடியவங்களில் வந்து பெரும்பகுதி புத்தகம் வாசிக்காதவர்களாகவும் புத்தகம் மட்டுமே வாசிக்கக்கூடிய ஆட்கள் வந்து இணையத்தை வாசிக்காத மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி தான் இருந்துகிட்டு. இரண்டு பேர்த்தையும் வந்து இணையத்தில் எழுதுறதுனால மட்டும் பூர்த்தி செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஒரு சாரார் மட்டும்தான் இங்கே நம்ம, ஆமாம், புத்தகம் மட்டுமே வாசிக்க தெரிஞ்சவங்க அல்லது இணையத்தை பற்றின அவங்களுக்கான அந்த இணையத்துக்கான அறிவு இல்லை அப்படிங்கிறப்போ, அறிவு மீன்ஸ் அந்த நாலேஜ் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புகள் அவங்கள போய் சேர்றதுங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அதில் வந்து முக்கியமாக என்னென்ன டாபிக்ஸ், இதில் என்ன பொருள் கொடுக்குறீங்க நீங்கள்? பிரச்சாரம் அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு ஏற்புடையதான்னு தெரியல. பொதுவாக என்ன அப்படின்னா விழிப்புணர்வு அப்படிங்கிற மாதிரி சார்ந்து சொல்கிறப்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் வந்து ஒன்று ரத்த தானம். அதற்காக வந்து நிறைய தடவை யார்கிட்ட பார்த்தாலும் உங்களுடைய ரத்தம் என்னங்கிறத எடுத்து குறிச்சிக்கிறதும் அவர்கள் தேவைப்பட்டவங்களுக்கு வந்து கூப்பிட்றது. என்னுடைய ஜூனியர் சேம்பர் அமைப்பு அப்படிங்கிற ஜேசிஸ் அமைப்பில் இருந்தப்போ வந்து அந்த ரத்த தானத்தினுடைய திட்டத்தலைவராக இருந்த காரணத்தினால வந்து நிறைய அதுக்காக பண்ணணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் நானே 31 முறை வந்து ரத்த தானம் செஞ்சுருக்கேன். அதில் வந்து நிறைய நிகழ்ச்சியான சம்பவங்களும் கூட உண்டு. அதற்கப்புறம் அந்த ஜூனியர் சேம்பர் இயக்கத்துக்கு பிற்பாடு வந்து அரிமா இயக்கத்தில் ஈடுபாடு அதிகமாக வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கண்தானத்திற்கான விழிப்புணர்வு அதிகப்படுத்த ஆரம்பித்தோம். கண்தானம் அப்படின்னா நான் கண் தானம் பண்ணுறேன் அப்படிங்கிற எழுதுகிற உறுதிமொழி வாங்குறது வந்து கண் தானம் எடுத்துக்கிறது இல்லை. ஒரு இறந்தவங்களோட கண்ணை வந்து 6 மணி நேரத்துக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வரணுங்கிறத வந்து தான் நாங்கள் கண் தானமாக பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய சங்கத்தின் மூலமாக வந்து 2 வருஷங்கள் வந்து நான் வந்து அந்த திட்டத்தினுடைய தலைவராக இருந்தேன், கண் தான திட்டத்தினுடைய தலைவராக இருந்தேன். அதில் வந்து 94 ஜோடி கண்களை வந்து தானமாக எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக அந்த இடத்துல இருந்திருக்கோம். என்னுடைய வலைப்பூக்களில் வந்து நான் அதிகமாக எழுதக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம அதிகமாக நம்மளை ஆட்கொண்டு விட்டு அந்த பிளாஸ்டிக்கு எதிரான ஒரு பிரச்சாரம், பிளாஸ்டிக் எதிரான பிரச்சாரம் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துலாம் தவிர்க்க முடியுமோ அந்த இடத்துலையும் தவிர்க்காமல் ரொம்ப வந்து எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம எழுதி பயன்படுத்திகிட்டு இருக்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய எழுதிட்டுருக்கேன். அடுத்து வந்து இயற்கை சார்ந்து வந்து மரங்களை வளர்ப்பது, மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பாகவும் வந்து கருத்துக்களை வந்து விழிப்புணர்வோடு எழுதணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து நிறைய எழுதிட்டுருக்கேன். நிச்சயம் சார், உங்களுடைய இந்த ஜேசி சாம்பர் அமைப்பில் வந்து நீங்கள் என்ன மாதிரி சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களுடைய ஒரு விழிப்புணர்வு சார்ந்த கூட்டங்கள் அது சார்ந்த கருத்துக்களை நீங்கள் சொல்கிறீங்கிறது உட்பட நிறைய இன்னும் நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி சின்ன இடைவேளை சார், தேங்க்யூ.